ஹாய் காய்ஸ், நான் உங்க முகேஷ். டயானா மரியம் குரியன் அப்படிங்கிறவங்களை பற்றி தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, மேக்ஸிமம் பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் எனக்கும் தெரியாது. அண்ட் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் சொன்னால் கண்டிப்பாக இப்போ சின்ன குழந்தைங்க கூட தெரியும். அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நயன்தாரா. இப்போ தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும் நயன்தாராவை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நயன்தாரா அப்படின்றவங்க, அவங்க பேர் டயானா மரியம் குரியன். 1984 பிறந்தவங்க, இப்போ 35 வயசு. இந்த 35 வயசில், அதாவது 2010 10 வருஷமாக, எவ்வளோ ஹீரோயின்ஸ் புதுசாக வந்தோம், இல்லை ஏற்கனவே இருந்தவங்க த்ரிஷா அந்த மாதிரி எல்லாருமே இருந்தோம், எல்லாரையும் தட்டி விட்டுட்டு நம்பர் ஒன் இடத்த 10 வருஷமாக ஒரே ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கால் ஷீட் கிடைக்கிறதுக்கு எல்லா டைரக்டரும் வந்து தவா இருந்துட்டு இருக்காங்க. அந்த லெவலில் இப்போ இந்த நயன்தாரா அப்படின்றவங்க இருந்துட்டு இருக்காங்க. நயன்தாரா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1984 பெங்களூர், அதாவது கர்நாடகாவில் பிறந்தவங்க. இவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து மலையாளி, அதாவது திருவள்ளாவை சேர்ந்தவங்க, கர்நாடகாவில் பிறந்தவங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி உண்டு, லெனோ அப்படிங்கிற ஒரு பையன். அந்த பையன் வந்து துபாயில் இருக்கார். அண்ட் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சினி இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு விருப்பமே கிடையாது, அந்த சினிமா ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு இதே விருப்பம் கிடையாது. ஃபஸ்ட்டு இவங்க வந்து இவங்களுடைய காலேஜ் படிப்பு எல்லாமே வந்து எல்லாமே வடநாட்டில்தான், அதாவது என்னென்னா குஜராத்தில் தான் அவங்க வந்து காலேஜ் படித்தது. காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது இவங்க வந்து மாடலிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் அந்த மாடலிங் ஷோவுக்கு சத்யன் அப்படிங்கிற ஒரு மலையாள டைரக்டர் போகிறாரு. அண்ட் அவருக்கு இந்த நயன்தாரா அப்படிங்கிறவங்கள பிடிச்சி போச்சு. நேராக அவங்ககிட்ட போய் 2003 கேட்குறாரு, ஒரு படம் நடிக்க வர்றீங்களா மலையாளத்தில் அப்படின்னு சொல்லி அந்த நயன்தாராவை ஃபஸ்ட்டு மூவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் கொண்டு வர்றாரு. மனசின கரை அப்படிங்கிற ஒரு படம் தான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு படம் சினி இண்டஸ்ட்ரியிலே வந்தது, அதாவது மலையாள சினி இண்டஸ்ட்ரியில் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அண்ட் அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஓடலைன்னாலும் ஃபினான்ஸ் ரீதியாக அந்த படம் ரொம்பவே நிறைய காசு எடுத்திருந்தது. ஸோ நயன்தாரா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் 2005 ஐயா அப்படிங்கிற, அதாவது சரத்குமார் நடித்த ஐயா அந்த படம், அந்த படத்தில் நயன்தாரா புக்கிங் ஆகுறாங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து பி வாசு, அதாவது சந்திரமுகி படம் எடுக்கிறதுக்கு பி வாசு வந்து வாசுடைய ஒய்ஃப் வந்து அவங்களுடைய அந்த மனசினக்கரை அந்த படத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணை நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லி சந்திரமுகி படத்துக்கு அவங்களுக்கு புக் பண்ணுறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஐயாவுக்கு அப்புறம், அதாவது அந்த ஐயா இறங்குறதுக்கு முன்னாடியே சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டாரோட புக்கிங் ஆகுறாங்க. எவ்வளோ ஹீரோயின் சூப்பர் ஸ்டாரோட நடிக்க வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருந்த டைமில் தன்னுடைய 2வது படமே சூப்பர் ஸ்டாரோட அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சி, அண்ட் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அதாவது என்னென்னா அந்த டைமில் 800 ஓடின படம், என்ன சொல்கிறது, சின்ன தம்பி படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஓடின படம் இந்த சந்திரமுகி தான். அப்புறம் ஃபுல்லாகவே சினி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து நயன்தாராவுக்கு பேக்கில் போக ஆரம்பிச்சாச்சு. பில்லா அப்படிங்கிற ஒரு படம், அதாவது அவங்களுடைய வேரியஸ் கேரக்டர் இந்த படங்கள்ல தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சுது. பில்லாவில் வந்து ஒரு பிகினி ட்ரெஸ் போட்டுட்டு ஃபுல் கிளாமராக செக்ஸியாக இருந்த நயன்தாரா, அதே பில்லா 2007 வருது. 2008 யாரடி நீ மோயினி ஒரு கிராமத்து பொண்ணு கேரக்டரில் அப்படியே சேஞ்ச் ஆகி நடிக்கிறாங்க. அதாவது இப்போவும் இந்த நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு இடத்த இவங்க பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது தனியாக ஒரு ஹீரோயினுக்கான ஒரு ரோல், அந்த ரோல் இருக்கிற படத்தை தான் இவங்க நோட் பண்ணி நடிக்கிறாங்க. அதனால தான் இன்னும் நம்பர் ஒன் இடத்துல இவங்க இன்னும் நிலச்சி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சின்னதாக அவங்க பர்சனல் லைஃபுக்கு வரலாம். பர்சனல் லைஃப்பில் அதாவது வல்லவன் அப்படிங்கிற ஒரு படம், வல்லவன் படத்தில் சிம்புவோட நடித்ததும் அதாவது சிம்புவோட ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாச்சு. அது ஒரு சில வருஷங்கள்லேயே வந்து ரெண்டும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அண்ட் வில்லு அப்படிங்கிற ஒரு படம், வில்லு படத்தை எடுக்கிறப்போ வந்து பிரபுதேவா, அதாவது டைரக்டர் வந்து பிரபுதேவா தான், பிரபுதேவாவோட ஒரு கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் உண்டாச்சு. அது மேரேஜ் லெவலுக்கு போச்சு. ஆனால் பிரபுதேவாவுக்கு ஏற்கனவே 2 இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் இருந்து அவங்க மனைவி போட்ட கேஸ் காரணமாக அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் முறிஞ்சிருச்சு. இப்போது விக்கிபீடியாவில் நான் தேடுறப்போ கூட விக்னேஷ் சிவன் தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது என்னென்னா நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படம் டைரக்ட் பண்ணுறப்போ தான் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகி இப்போ அதுதான் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. என்னதான் சிம்பு, பிரபுதேவா, விக்னேஷ் சிவன் அப்படி எல்லாருமே வந்து நயன்தாரா அப்படிங்கிற ஒரே ஒரு பேரை கார்னர் பண்ணாலும் தன்னுடைய நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு இடத்த இன்னும் விட்டு கொடுக்காத ஒரே ஒரு ஹீரோயின் நயன்தாரா தான். நானும் ஒரு நயன்தாரா ஃபேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு நயன்தாரா படத்தில் எந்த படம் பிடிக்குமோ அந்த படத்துடைய பேரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.